I'm coming home, I'm coming home. Tell the world I'm coming. Hi, hello guys, வணக்கம், வெல்கம் பேக் டு டிஎன் போர்ட் எஃப்எஃப். இன்னைக்கான வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நட்புனுக்கு நீ செய்த துரோகத்தை தான் பார்க்க போகிறோம். அது என்ன துரோகம்னு கேட்டால், நீங்களே கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவங்க எவ்வளோ பேர் துரோகம் பண்ணியிருப்பாங்கன்னு. எனக்கு மட்டும் இல்லை, முகுந்தனுக்கும் தான் பண்ணியிருப்பாங்க. சரி, இவங்களை எப்படா நீ ஃப்ரெண்டு பிடிச்சேன்னு கேட்டால், அது எதிர்க்க ஒரு வீடு தெரியுது இல்லை, டபுள் டோரு, அதுக்குள்ளே போன பேன் ஆட்டினே இருந்தாங்க. சரி, முகுந்தன் ஆட்டின நான் அடிச்சிட்டேன், ஒரு நாள் கூட பண்ணிட்டேன். அப்புறம் ரஷ் பண்ணால், சரி முகுந்தன் சொன்னால், ப்ரோ ப்ரோ விடு ப்ரோ, சின்ன பசங்கன்னு சொல்லி விட்டான். சரி, நானும் அது மாதிரி விட்டுட்டேன் ஃப்ரெண்டு பிடிச்சிங்கன்னு. ஊர் ஃபுல்லாக சுற்றுவோம் நாங்கள், இங்கேருந்து பொச்சினாக்கு போவோம். இதோ இங்கே தான் எனிமி இருப்பான், எதிர்க்க நின்று அடிச்சுக்கினே இருப்பான். நாங்களும் நான் ஸ்டாப்பாக அடிச்சுக்கினே இருப்போம் விடாமல். அப்புறம் நான் ஒரு கில் எடுப்பேன், இதெல்லாம் நடக்கும். ஆனால் அவங்க செஞ்ச துரோகம் தான் பாருங்களேன், கடைசியில் ரெண்டு ஓசிகள் எடுப்பாங்க. சரி, ஓசிகள் தான் எடுத்துங்க போட்டோன்னு பார்த்தா என்னையும் அழுத்தி பிடிச்சிருப்பாங்க. நீங்கள் வேணால் கடைசியில் சொல்லுங்கள், அந்த பொண்ணு என்ன உண்மையால் அழுத்தி பிடிச்சிருச்சா இல்லை தெரியாமல் பட்டுருச்சான்னு. அவள் பட்டுக்கு, சரி முகுந்த வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் ரிவ்யூ பண்ணுவான்னு வந்தால் அவனையும் விடல, என்னை அழுத்தி பிடிச்சி கில்லோ எடுத்துருச்சு. இதோ இந்த பொண்ணுக்கு தான், இந்த பொண்ணுக்கு இன்னும், இந்த பொண்ணுக்கு தான் இன்னும் அவ்வளோ பெருக்கோன்னு தெரில. இந்த பண்டில் பார்த்தா அப்படி அழுத்தி பிடிச்சிச்சு காய்ஸ். உங்களால் கடைசியில் போய் பாருங்கள் எப்படி அழுத்தி பிடிச்சிருக்கோன்னு. சரி, ஏன்டா ரெண்டு நாளாக வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் வந்து இனிமேல் ஒரு இது வைக்க போகிறோம். அதாவது சாட்டர்டேவோ சண்டேவோ லீவ், இது வீடியோ வராது. அதனால் சாட்டர்டே சண்டே மட்டும் நான் வீடியோ போட மாட்டேன், மற்றபடி எல்லா நாளும் வரோம். சரி வாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அந்த வெள்ளை பொண்ணு தான் அது என்னை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கோம். நானே மட்டும் போட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா தெரில, அங்கே நாங்கள் ஸ்கோப் போட்டேன், அங்கே லெஃப்ட் சைடு அந்த மஹால் வீட்டாண்டி ஒரு எனிமி இருப்பான். அது நான் இப்போ தான் எடிட் பண்ணும்போது பார்க்குறேன். அது கேம் ஆடும்போது பார்த்துருந்தாலும் அழுத்திருப்பேன். M14Y வேறு, நீங்கள் கொஞ்சம் 10 seconds ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தா தெரிஞ்சுருக்கோம். இங்கே கூட நாங்கள் கில் எடுப்போம், நானும் முகுந்தனும். அவங்க ரெண்டு பேரும் ஓசி கில் எடுப்போம், எப்படி ஓடி வருவாங்க மட்டும் பாருங்கள். நாங்கள் M14 ஒரு ரெட்டு எடுத்துருவேனா? சரி, இவனை டாக்கு ஓசி கில்லு, முகுந்தன் செம்ம டேமேஜ் கொடுத்துருப்பான் போல், நான் செம்ம ஓசி கில்லு. சரி, பின்னாடி தான் அடிச்சு போகிறாங்கன்ட்டு பின்னாடிலாம் பார்த்துனே இருந்தேன், அவங்க அடிக்கிற மாதிரி தெரில. சரி, உண்மையான ஃப்ரெண்டுன்னு நினச்சேன். ஆனால் கடைசியிலாம் அவங்க துரோகம் பண்ணிருவாங்க. இதோ முகுந்தனை படித்தாங்களா, அப்போயே நான் அடிச்சிருப்பேன். சரி போனால் போட்டோம், நம்ம ஃப்ரெண்டுன்னு விட்டுட்டேன். ஆனால் இப்போ விட்டது தான் கடைசியில் ஒரு மிகப்பெரிய தப்பாயிருக்கோம். இப்போ மட்டும் அவங்க அடிச்சிருந்தேன்னா கடைசியில் போய் நம்மளுக்கு தான் கிடச்சிருக்கோம். இவங்களு நம்மளை அடிச்சு போட்டு போய் எடுத்துருக்க மாட்டாங்க. சரி, லூட்லாம் பொறுக்கின்னு ஜோடுக்கு போகலாமேன்னு சொல்லி நான் லூட்லாம் பொறுக்கின்னு இருந்தேன். செம்ம க்ளூவால், முகுந்தனுக்கு தெரியாது நான் எத்தனை குளோ வளைச்சிருந்தேன். நான் குளோவில் கேட்டுகிட்டே இருந்தேன், நான் கடைச்சிருக்கே தரல. ஏன்னா நான் எத்தனை குளோ வளைச்சிருந்தவனுக்கு நான் தரவே இல்லை சுத்தமாக. அவங்க கையில் கம்மியாக தான் இருந்துச்சு போடல, அந்த நேரத்தில் கேட்டிருந்தான். அப்போ கூட அவனுக்கு நான் தரல. இந்த ஜோனு போல் பவர் ஜோனு நாங்கள் உள்ளே மாட்டிக்கிட்டோம். நான் என்ன பயந்துட்டேன், அவள்தான் முந்திச்சு நம்ம ஃப்ரெண்டாக நம்மளாம் காலின்னு. இன்னேலர் வேறு காலி ஆயிடுச்சு, அதான் பயம் வந்துடுச்சு. சரி காலி, நம்ம இன்வெல்ஜி போயெல்லாம் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த முகுந்தன் பையன் காரில் வெடிக்க சுற்றிங்கனே வந்தான். செம்ம காமெடி எனக்கு. காரில் வெடிக்க சுற்றிங்க வந்து கடைசியில் ஓடி வந்தான் சோனுக்கு. இப்போ இங்கே வர ஒரு ஃபைட் நடக்கும், இங்கே பாருங்களேன் இன்னமும் கில் எடுப்பாங்கன்னு. உள்ளே இங்கே பாருங்களேன் செம்ம டேமேஜ் கொடுப்பேன், ஒருத்தனுக்கும் அழுத்துவேன் லெஃப்ட் ஃபயர் பட்டன் வச்சுங்கன்னு. அப்புறம் உட்காந்து கவர் எடுத்துங்கன்னு அங்கே இருக்கவனை கூட நான் வர சொல்லுவேன். டே வாங்கடா வாங்கடான்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸை. இதோ இவனை கூட அடித்து கூப்பிடுவேன், அவன் சும்மா வரமாட்டான். இதோ இப்போ பாருங்கண்ணா, செம்ம அழுத்து அழுத்துவோம் இந்த இடத்துல நானும் அவனும். இங்கே நான் ஒரு நாக் கூட அடிப்பேன், நாக் அடித்து ஸ்ட்ரைட்டாக ரஷ் பண்ணுருவேன். இதோ இந்த பொண்ணும் அவனும் தான் வருவாங்க என் பேக்கப்புக்கு. அது ஓசி கில் எடுக்கவா இல்லை எதுக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில, அவங்க எதுக்கு என் கூட சேர்ந்து ரஷ் பண்ணாங்கன்னு. இதோ இங்கே கூட இப்போ தான் நான் நாக் அடிப்பேன்னு நினைக்கிறேன், இப்போ தான் நாக் அடிப்பேன். அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பான், அழுத்திடுவேன். இதோ இப்போ தான் நினைக்கிறேன், இதோ இங்கே தான் அழுத்திடுவேன். நீ ஒன்றும் மிஸ் ஆகிடுச்சா? சரி, முகுந்தன் அங்கே கூப்பிட்டான், நான் அங்கே போனேன். இதோ இங்கே தான் அழுத்துவேன். இப்போயாச்சும் கரெக்டாக சொல்கிறா? இதோ அழுத்திட்டேன், இங்கே தான் அழுத்துவேன். கரெக்டு தான், இங்கே தான் ஒரு நாக்கு எடுத்து ரஷ் பண்ணுவேன். இதோ ஒரு நாக்கா க்ளூவோட போடு ஏறுன்னு சொல்லி ஏறிங்கன்னே இருப்பேன்.
அப்போ கடைசியில் பார்த்தா கில்லு வந்துருச்சு. அப்போ கூட எனக்கு சந்தேகம் வந்தான், அப்புறம் எட்டி பார்த்தா அவன் கில்லு எடுத்திருக்கான். சரி விட்ரா அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். சரி விட்ரா என்ன சொல்லி விட்டுட்டுமா. அப்புறம் பார்த்தா அவங்க வந்து செம்ம அட்டி அடிப்பாங்க எங்களை. இதோ இங்கே தான் லாஸ்ட் ஒன் ஃபைட் நினைக்கிறேன். அந்த அங்கே ஒரு உடஞ்சி போன இடம் இருக்குல்ல, அங்கே தான் என்னை வச்சு சமாதி கட்டிடுவாங்க. அதோ அந்த பொண்ணு தான், இங்கே நான் கில் எடுப்பேன். சரி எனக்கு தெரியும் இந்த மாதிரி நிறைய பேர் நாங்கள் ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கோம், நிறைய பேர் என்னங்க நான் எடுத்த கிலோ ஓசைகள் கூட எடுத்திருக்காங்க. சரி அதை கூட விட்டுடலாம். இதோ நான் இங்கே கூட ரஷ் பண்ணுவேன், இவன் எப்படி ஓடுவான், ஓடிங்கனே இருப்பான், பெரிய ஓட்டத்துக்கு பிறந்தவனாக இருப்பான் போல். இதோ பார்த்தீங்களா, இப்போ கூட டேமேஜ் கொடுத்தாங்க அவங்க. சரி அதான் பையன்தான் கொட்டான். சரி ஏமு திருப்பி அடிச்சிருக்கோம், ஏமு என் மேலே படாமல். சரி விட்டுட்டேன். இதோ இங்கே பாருங்கள் ஒரு நாக் அடிப்பேன். அதோ இங்கே விட்டுட்டேன், இந்த M14 போய் கில் எடுக்க போய் ஓசி கில். சரி விடுங்க, இங்கே ஹெட்ஷாட்டோடு அடிப்பேன். இந்த ஓசி கில்லா இங்கே பாருங்க, எண்ணெய் அடிப்பா. சரி அடிச்சுட்டு ரிவியூ பண்ண விடுவான்னு பார்த்தா அது கூட விட மாட்டா, அவள் அழுத்தி பிடிச்சிட்டான் என்ன. சரி நான் கடைசி வரைக்கும் ஸ்பெக்டேட் பண்ணேன் நானும் முகுந்தனை கூட போட்டு தள்ளிட்டாங்க. அது எப்படின்னு தெரில, இவன் கஷ்டப்பட்டு ஏறுவான் போல். ஆனால் இவன் அடித்து அந்த பொண்ணு க்ளோஸ் பண்ணுறோம் எம்பி பட்டி வச்சு. இவன் ஏறி போய் அடிக்கிறதுக்குள்ளே விடுந்துடும்டா சாமின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே ட்ரிபிள்ஐ நெட்டு கட்டு போல அவனுக்கு, எங்களுக்கே தெரியுது பச்சையாக அவன் நெட்டு கட்டாவதுன்னு. இதோ இங்கே பின்னாடி தான் ஒழிஞ்சுனு இருக்கும் அந்த பொண்ணு, இந்த சைடு வரும் அந்த சைடு போவோம், குரங்கு வித்தெல்லாம் காட்டும். அப்புறம் அவனுக்கு லாஸ்ட் ஒன் ஃபைட்டி தான். இதோ இங்கே ஒரு குளோவில் போட்டு வந்துட்டானா, இதோ என் குரங்கு வித்தை காமிச்சு அடிச்சிருச்சு. அப்புறம் எமௌண்ட்டு எங்களுக்கே எமௌண்ட்டா அப்படின்னு சொல் அப்படி பார்த்தா இங்கே அடிச்சிட்டாங்க. சரி நாளைக்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.